அடுத்த ஆண்டு ஜூலை ஆகஸ்ட் மாதத்திற்குள் 30 கோடி மக்களுக்கு கொரோனா தடுப்பூசியை செலுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் பொதுமக்களுக்கு இந்த தடுப்பூசி போடப்படும் என்று கூறினார். ஜூலை மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 25 முதல் 30 கோடி மக்களுக்கு தடுப்பூசியை செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டு மக்கள் அனைவரும் கொரோனா தொற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தொடர்ந்து முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் தனி மனித இடைவெளியை பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக இன்று காலை இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் தலைவருமான ஹர்ஷவர்தன் பழைய தில்லி ரயில் நிலையத்தில் பொதுமக்களுக்கு இலவசமாக முகக்கவசங்களை வழங்கினார்.